நடைபெற்ற அந்த கூட்டத்தில் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் சொன்னது, 10 மற்றும் 11 தேதிகளில் மாக்ட்ரில் என்று சொல்லுகிற வகையில் ஒரு மாதிரி பயிற்சி இந்தியா முழுமைக்கும் நடத்தலாம் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் நேற்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு மாக்ட்ரில் செய்தோம். அந்த மாக்ட்ரில் நான் இங்கே கலந்து கொண்டேன், நானும் துறையின் செயலாளரும் இங்கே கலந்து கொண்டோம். அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் நேற்றைக்கும் இன்றைக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவமனைகளில் மாக்ட்ரில் பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள், மாதிரி பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்தந்த மருத்துவமனைகளில் எவ்வளவு படுக்கைகள் இருக்கிறது, எவ்வளவு ஆக்சிஜன் வசதிகள் இருக்கிறது, எந்த அளவுக்கான அவசர ஊர்திகள் இருக்கிறது, மருந்துகளின் கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய அனைத்து கட்சி தலைவர்களும் எடுத்து சொன்னதை போல 2021 மே திங்கள் 7ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது தமிழ்நாட்டில் அன்றைய இந்த கொரோனாவின் பாதிப்பு என்பது 26465 இருந்தது. ஒரு 10 நாட்கள் கழித்து மே 20ஆம் தேதி 36184 என்கின்ற அளவிலே உயர்ந்தது. அந்த 2ஆம் அலையில் மட்டும் நாம் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 17,08,555 பேர், 2வது அலையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 17,08,550 பேர். அப்பொழுது நமக்கான இந்த ஆக்சிஜன் கையிருப்பு என்பது வெறும் 230 மெட்ரிக் டன் அளவிலே இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய ஆக்சிஜன் அவசியத்தை அறிந்து ஒன்றிய அரசிடம் பேசி, அதோடு மட்டுமல்லாமல் மாநில அரசின் சார்பிலும் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகளின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்சிஜன் கையிருப்பை பொறுத்தவரை 24,061 கான்சன்ட்ரேட்டர்ஸ், 130 ஜெனரேட்டர், 260 PSA பிளான்ஸ், அனைத்தை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 230 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே இருந்த ஆக்சிஜன் இன்றைக்கு எவ்வளவு கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம் என்றால் 2067 மெட்ரிக் டன் அளவுக்கு கையிருப்பை வைத்துக் கொள்வதற்குரிய வசதியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் படுக்கைகளின் அவசியத்தை கருதி அன்றைக்கு அரசின் சார்பில் 96,119 படுக்கைகளையும் தனியார் மருத்துவமனைகளின் சார்பில் 54,499 படுக்கைகளும் ஒட்டுமொத்தமாக 148,618 படுக்கைகள் அன்றைக்கு தயார் செய்து 2வது அலையின் தாக்கத்தை வெகுவாக குறைத்து அதிலிருந்து நாம் மீண்டு வந்தோம். இன்றைக்கு இப்போது நம்மிடையே இருக்கிற படுக்கைகளின் எண்ணிக்கை, தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற கொரோனாவுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கை 64,281. நீங்கள் கேட்கலாம், 148,000 2வது அலையின் போது இருந்ததே, இப்பொழுது 64,000 இருக்கிறதே, சமாளிக்க முடியுமா என்று. நிச்சயம் சமாளிக்க முடியும். மீண்டும் நினைத்தால் ஒரே 24 மணி நேரத்தில் இந்த 148,000 படுக்கைகளை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர முடியும். அதற்கான ஏற்பாட்டை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள். RT-PCR பரிசோதனைகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்றைக்கு 342 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலம் செய்ய இயலும். 3 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு செய்யலாம். அது இப்போது வந்திருக்கிற இந்த 3வது அலை ஒமிக்ரான், நான் ஏற்கனவே சொன்ன XBB.1.16 என்கின்ற இந்த பாதிப்பு என்பது எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல இது உயிர் பறிக்கும் பாதிப்பாக இல்லை. இது மிதமான தொற்று என்கின்ற அளவில் ஒரு தொண்டை வலி, சளி, இருமல், காய்ச்சல், உடல் வலி என்கின்ற அளவிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் யாரும் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதி வேண்டும் என்கின்ற வகையிலேயோ அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு வர வேண்டும் என்கின்ற நிலையிலேயோ யாரும் வரவில்லை என்பதை நாம் அனைவருமே உணர்வோம். இதே 3வது அலை நாம் ஒன்றை சந்தித்தோம். 2021 டிசம்பரில் தொடங்கி 2022 பிப்ரவரி வரை ஒரு 3 மாத காலம் ஒரு அலை வந்தது, அது 3வது அலை. அப்பொழுது வந்த அந்த வைரஸின் பெயர் ஒமிக்ரான். அந்த ஒமிக்ரானும் இதே அளவுக்கு ஒரு மிதமான தொற்றாக இருந்த காரணத்தினால் உயிர் பாதிப்புகள் ஏதும் இல்லாமல் அந்த 3வது அலை தமிழ்நாடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகளின் காரணமாக அந்த 3வது அலை பாதிப்புகளே இல்லாமல் சென்றது. இன்றைக்கு இது 4வது அலையா என்று வைத்துக் கொண்டால் இது இன்னமும் கூடுதலானால் இது அலை என்று கருதலாம். இது போது கிராஜுவலாகத்தான் கூடிக்கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இது அலை என்றும் கூட எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளுமே ஒரு 5-10 என்கின்ற அளவிலே தான் கூடிக்கொண்டிருக்கிறது. கிளஸ்டர் என்கின்ற வகையில் பாதிப்பு இருந்தால் அது அலை என்று எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பள்ளியில் ஒருவருக்கு பாதித்து ஒரே நேரத்தில் ஒரு 100 பேர் 200 பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் கிளஸ்டர். ஒரு கிராமத்தில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவரின் மூலம் இந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த பேரும் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் கிளஸ்டர். இது இல்லை.
இண்டிவிஜுவல் பாதிப்பு என்கின்ற வகையிலேதான் இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு மருத்துவமனைகளில் முகக்கவசம் கட்டாயம் என்று அறிவித்திருக்கிறோம். என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு கூட எங்களிடத்தில் சொன்னது, இந்த எண்ணிக்கை பெருகும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த முகக்கவசங்கள் அணிவதை, பொதுவாக பொது இடங்களில் மக்கள் கூடுகிற இடங்களில் சமுதாய நிகழ்ச்சிகள், சமூக நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்வுகள், இப்படி பெரிய அளவில் மக்கள் கூடுகிற இடங்களில் முகக்கவசங்கள் அணிவதை இன்னமும் கொஞ்சம் கூடுகிற போது, இதே தமிழ்நாட்டில் ஒரு 500 தாண்டுகிற போது அல்லது 1000 தாண்டுகிற போது அந்த மாதிரியான ஒரு கட்டாய நிலையை கொண்டு வரலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் இப்பொழுது அந்த பெரிய அளவிலான பதட்டம் இல்லை என்பதை நான் இங்கே இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இறப்பு குறித்து பேசினார்கள். அவர் நேற்றைக்கு 2 இறப்புகள் என்றால், நேற்றைக்கு 1 செங்கல்பட்டில் ஒரு 63 வயது பெண்மணி ஒருவர் இறந்திருக்கிறார். இதுவரை கடந்த ஒரு மாதத்தில் ஒரு 5 இறப்புகள் கொரோனா பாதிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்சிடென்டல் கொரோனா டெத் என்றுதான் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்பு என்றால் நேரடியாகவே கொரோனா பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட இறப்புகள் அல்ல. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலை சேர்ந்த ஒரு 82 முதியவர், ஒரு மிக நீண்ட நாட்களாக இருந்த சர்க்கரை நோய், அதன வயது முதிர்வு, இதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அவர் இறக்கும் தருவாயில் அவருக்கு ஸ்வாப் எடுத்த போது அவருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டது. அதேபோல் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு 54 நபர் நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் இறக்கும் தருவாயில் அவருக்கு எடுக்கப்பட்ட ஆர்டிபிசிஆர் பரிசோதனையில் அவருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டது. அதேபோல் கோயம்புத்தூர் பிஎன் புதூரை சேர்ந்த 56 பெண்மணி நீண்ட நாள் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு போன்ற பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அவருக்கும் இந்த கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டு அவரும் இறந்து போனார். இதோடு மட்டுமல்ல, திருப்பூர் அடுப்பர் பாளையத்தைச் சேர்ந்த ஒரு 60 இரத்த கொதிப்பு நோயால் அவதிப்பட்டு வந்தவர், அது மட்டுமல்லாது மூளையில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டும் அந்த நிலையில் அவரும் இறந்து போனார். இந்த வகையில் இன்சிடென்டல் கொரோனா டெத் என்கின்ற வகையில்தான் இது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனாலும் இவர்கள் இறந்தவர்கள் எதிர்காலத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிற இந்த உதவித்தொகை கோரி வருகிற போது பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதால் இவை எல்லாமே கொரோனா டெத் என்றுதான் இன்றைக்கு நாம் வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எதையும் மிகவும் டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக அறிவித்து அது மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இன்சிடென்டல் கொரோனா டெத்தை கூட கொரோனா இறப்புகள் என்று அறிவித்திருக்கிறோம். இதுவரை 55,000 மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இந்த கொரோனா நிதி உதவியை பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த கொரோனாவை பொறுத்தவரை கட்டுப்படுத்த, கொரோனா என்பது 2019 இறுதியில் தொடங்கி கொரோனா ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், ஒமிக்ரான், கம்மா, கப்பா என்று ஏராளமான பெயர்களில் உருமாறிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களை காப்பார், தமிழகத்தை காப்பார், அதற்குரிய கட்டமைப்புகள் தயாராக இருக்கிறது என்பதை நாம் இங்கே மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, எனவே இது ஒரு பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது அவசியம். அதாவது இணை நோய் உள்ளவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணைய நோய் உள்ளவர்கள், எந்த பாதிப்பு வந்தாலுமே இறப்பை நாம் சந்திக்க நேரிடும். எனவே இணை நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பது என்பதும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பாக அரசின் விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பதும் அவசியம் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். தங்களின் வாயிலாக இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு உட்கார்க்க சொல்ல தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். அந்த நேரலைக் காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்தாலும் அதற்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், மருத்துவமனைகளில் ஒத்திகைகள் நடத்தப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகள், போதிய மருந்துகள், படுக்கைகள் இருப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும், தேவைப்பட்டால் பொது இடங்கள், பொது நிகழ்ச்சிகளிலும் கூட முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். States, 1200+ report.
முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா காலமானார். அவருக்கு வயது 73. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக பணிபுரிந்த நரேஷ் குப்தா